வணக்கம். ஸ்ரீ சாய் ஸ்பிரிட் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சைக்காலஜி கொஸ்டின்ஸ். இந்த பதிவு வந்து 2000-2016 வரைக்கும் உளவியலில் யூனிட் 1 எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த பகுதியிலலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தொகுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தேர்விற்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும். தேர்வுக்கு இந்த வினாவிடை பகுதிகளை நம்ம எதிர்பார்க்கலாம். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், யூனிட் 1 கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். குறுகிய காலகட்டமே இருக்கிறதுனால பேப்பர் 1 இது வந்து அமையும். வினாவிடை பகுதி உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கும். பேப்பர் 2 மிக முக்கியமான பகுதி. இது விட்டுறாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க, பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க. ஏற்கனவே 1-15 வினாக்கள் வரைக்கும் பதிவிட்டுருக்குறோம். இப்போ 16வது வினாவிலிருந்து 35 வினாக்கள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 1 இன்னொரு 20 கொஸ்டின்ஸ், 30 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்குது. அதை கொடுத்துட்டோன்னா யூனிட் 1 முடிது. அடுத்து பாருங்கள், 16வது கேள்வி. டேஸ் நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும். பிள்ளை பருவத்திற்கு பின் இந்த நிலையில் குழந்தைகளால் கருத்துக்களை உருவாக்க இயலும். அடுத்து 17வது கேள்வி. ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சியை காணும்போது நம்மையும் அறியாமலேயே அனுபவிப்பது என்ன அப்படின்னா உணர்வு மிகுதி. அடுத்து 18வது கேள்வி. எர்கோகிராப் என்னும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது உடற்கலைப்பு அலுப்புன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல் இந்த எல்லா போட்டுக்குங்க, அலுப்பு. அடுத்து 19வது கேள்வி. மன வளர்ச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் ஒரு பகுதி என்னன்னா ஹைப்போதலாமஸ். அடுத்து 20வது கேள்வி. கீழ்காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல அப்படின்னா தாயின் கருவறை சூழல். அடுத்து 21வது கேள்வி. ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே வரும், 5-10 ஆண்டுகள், 4-10 ஆண்டுகள். இந்த ரெண்டு விடைப்பகுதியுமே வரும். இதற்கு அம்மாவை கேட்காமல் பொருள் எடுத்தால் அம்மாவுக்கு கோபம் வரும் என்பதால் அதை செய்யக்கூடாது என குழந்தை எண்ணுவது நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை. அடுத்து ஒருவரின் லட்சியம் டேஸ் அடிப்படையில் அமைய வேண்டும், நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அடுத்து நல்லொழுக்க வளர்ச்சியை 3 நிலைகளாக பகுத்தவர் யார் அப்படின்னா கோல்பர்க் தான். நல்லொழுக்கம்னாலே கோல்பர்க் தான், மறந்துடாதீங்க. அடுத்து 25வது கேள்வி. பிறருக்கு உதவுதலில் மகிழ்ச்சி கொள்ளுதல் என்பது என்னது? மனவெழுச்சி முதிர்ச்சி. பிறருக்கு உதவுதலில் மகிழ்ச்சி கொள்ளுதல் என்பது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கொள்ளுதல் என்பது மனவெழுச்சி முதிர்ச்சி தான் வரும். மன வளர்ச்சியில் மனவெழுச்சி முதிர்ச்சி வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது. அடுத்து 26வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அச்சத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தாதது தான். 27. எரிக்சனின் சமூக தொடர்புகள் கூற்றுப்படி தானே முற்பட்டு செயலாற்றும் பண்பில் செல்வாக்கு வகிப்பது என்ன அப்படின்னா ஆதார குடும்பம். 28வது கொஸ்டின். மன வளர்ச்சி காதார்சிஸ் என்பது மனவெழுச்சி வெளியீடு. இந்த கொஸ்டின் ஆன்சர் எரிக்சனின். 29. எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து என்ன அப்படின்னா உளச்சமூக கோட்பாடு. 39. அறிவுசார் வளர்ச்சி கோட்பாடு குழந்தையின் எந்த பண்புகளை முக்கியத்துவப்படுத்துகிறது அப்படின்னா முதிர்ச்சி. 31வது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் மாறி இருக்குது. 29க்கு அடுத்து 30 வரும், நான் 39 போட்டுட்டேன், டீச்சர்ஸ் மாற்றிக்கங்க. அடுத்து 31. இரு குழந்தைகள் தங்களது பெற்றோரை பற்றிய குறைபாடுகளை பற்றி பேசிக்கொள்வது எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா பெற்றோர் புறம் தள்ளுதல், மிக குறைந்த குடும்ப ஆதரவு, தனிமை பெற்றோர், இந்த மூன்றுமே வரும். அப்போ 1, 2, 3 அனைத்தும் சரி. இந்த 3வது ஆப்ஷன் இதுதான் சரி. அடுத்து 32. ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையை விட தாயிடம் அதிக அன்பு செலுத்தும் பண்பினை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓடிபஸ் மனப்பான்மைன்னு சொல்லுவோம். ஒரு ஆண் குழந்தை தன் தந்தையை விட தாயிடம் அதிக அளவு அன்பு செலுத்தும் பண்பினை ஓடிபஸ் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து
33 மாணவர்களிடம் சமூக வளர்ச்சியை ஏற்படுத்த செயல்பாட்டை கொடுக்கலாம். பாட இணை செயல்பாட்டை கொடுக்கலாம். சிசிஇ என்பதன் விரிவாக்கம் என்ன? 34வது கேள்வி. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு கல்வி. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன் தான். அடுத்து, பள்ளிப்பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியை அதிகமாக பாதிப்பவர் யார் அப்படின்னா 35வது கொஸ்டின் ஆசிரியர்கள். பள்ளிப்பருவ குழந்தைகளிடம் மன எழுச்சி வளர்ச்சியை அதிகமாக பாதிப்பவர் ஆசிரியர்கள். அடுத்து தொடர்ச்சியாக யூனிட் 1 மட்டும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், இன்னும் 20, 25, 30 பக்கமாக கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நாங்கள் பதிவிடுறோம். அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தமிழ் பாடம், அது வந்து 6th to 8th நல்லா படிச்சுக்கங்க. பேப்பர் 1 எழுதுகிறவங்க 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. பேப்பர் 2 எழுதுகிறவங்க 6th to 12th வரைக்குமே நல்லா படிச்சுக்கோங்க. 10th வரைக்கும் நல்லா படித்து வச்சுருங்க. ஓரலாக 11th to 12th பாடத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெற்றி பெறுவோம். நியமன தேர்வுக்கு வழிகாட்டுதலாக இன்னும் நாங்கள் பதிவு கொடுக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.